கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தூரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயுவின் சுவிசேஷம் 28:1-10 ஆகிய வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜா உயிர் தெழுந்த திருநாளை நாம் இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஹாலேலூயா. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதலாம் நாள் என்றாலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அதிகாலை வேளையிலே கல்லறையை பார்க்க வருகிறார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஹாலேலூயா. பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. தேவதூதரை பத்தி நாம் இங்கே பார்க்கிறோம். தேவதூதர் இந்த பூமியிலே வரும்போது மிகவும் அதிரும்படி கல்லை புரட்டியது யார்? தேவதூதன். ஹல்லேலூயா. அந்த கல்லின் மேல் உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்றான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹாலேலூயா. இந்த வார்த்தை ஒரு மனிதன் சொல்லவில்லை, தேவ தூதன் சொல்கிறான். அவர் இங்கே இல்லை என்கிறான், அவர் உயிர் தெழுந்தார். ஹாலேலூயா. தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்கிறார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். யாருக்குனாலுமே ஒரு சந்தேகம் இருக்கும், ஒருவேளை உள்ள இருப்பாரோ என்று கூட. அந்த சிந்தனை, அந்த காரியம், உள்ள போய் பார்க்கிறார்கள், உண்மையிலே இல்லை. உடனே சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உயிர் தெழுந்தார் என்று ஒரு தூதன் சொல்கிறான். உடனே போய் சீசர்களுக்கு சொல்லுங்க. தம்மோட 12 சீசர்கள் எப்பொழுதும் கூட இருந்தாங்க, அதில் ஒரு சீசர் காட்டி கொடுத்துட்டார். மிச்ச 11 பேருக்கு போய் சீக்கிரமாக போய் சொல்லுங்கள் என்கிறார்.
அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். ஹல்லேலூயா. அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இயேசு உயிர் தெழுந்தார் என்ற அந்த சந்தோஷத்தோட வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றாலே சமாதானம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் முதலாவது சொன்ன வார்த்தை வாழ்க. இன்று நம்மளையும் பார்த்து இந்த உயிர் தெழுந்த திருநாளிலே நம்மளையும் பார்த்து சொல்கிறார் வாழ்க. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம். அவர் சமாதான பிரபுவாக வெளிப்பட்டவர். அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் ஜீவ பலியாகி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இயேசு சொல்றாரு, முதல்ல வாழ்க என்கிறார், ரெண்டாவது பயப்படாதீர்கள் என்கிறார். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை சொன்னது யார்? தேவதூதன் தோன்றி மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் தேவதூதன் சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா. அதன் பின்பாக இயேசு தாமே அவர்களுக்கு வெளிப்பட்டு வாழ்க, பயப்படாதீர்கள் என்கிறார். இன்றும் நம்மளையும் கூட அவர் பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள், சமாதானம் என்கிறார். நம்மை நாம் இந்த நாளிலே அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? உயிர் தெழுந்த திருநாளை அநேக குடும்பத்துக்குள்ளே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். அவருடைய பதவியிலே நம்மை நாம் தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரன வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அப்பா ஒரு புது சிருஷ்டியாக எங்களை மாற்ற வேண்டும் என்று எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, உண்மை நாங்கள் இந்த அதிகால வேளையிலே நினைவு கூறுகிறோம். எங்களுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்து எல்லா காரியத்தையும் சகலத்தையும் செய்து முடித்தீங்களே, பிசாசனுடைய தலையை நசுக்கினீங்களே, உம்முடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியிலே இப்பொழுதும் உங்க மகனோட யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தினாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தன நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியிலே சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளிலே உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த யூடியூப் மூலியமாக யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தினாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தன நினைவு எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா இந்த ஈஸ்டர் நாளை எங்களுக்கு கொண்டாட கிருபை தாங்க. தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா உயிரோடு எழுந்த அந்த திருநாளை கொண்டாட எங்களுக்கு கிருபை தாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சோதரம், எந்தெந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபித்தினாலோ அவங்கள எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. விசேஷமாக பரிசுத்தம்ல ஓய்வு நாள்லே அப்பா அருகில் இருக்க ஆலயத்துக்கு போகிற கிருபை தாங்க. எந்த இடத்துக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் ஜெபித்தினாலோ அவங்கள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திங்க. சில நாடுகளில் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்காங்க, அங்குள்ள சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றி அந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சோதரம், நீங்க எங்களோட கூட இருங்க. விசேஷமாக உயிர் தெழுந்த திருநாளில் வாழ்க, சமாதானம் என்று சொன்னீங்க ராஜா, பயப்படாதீர்கள் என்று சொன்னீங்க. உம்முடைய வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தீங்க ராஜா.
அப்பா உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்தெந்த காரியத்துக்காக அப்பா இணைந்து ஜெபித்திருந்தாலோ அவங்கள எல்லா தேவையிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திங்க. உம்முடைய பதவியில எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா, துதிகான மகிமெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். புத்திரா இயேசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.